நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கயல் சீரியலோட ஹீரோயின் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கல, அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சீரியல் சன் டிவியில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கயல் சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிறவங்களாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு சீரியலில் பார்த்துருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் இவங்களை அவங்களுடைய ரியல் நேம் மறக்கிற அளவுக்கு வில்லியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே உள்டாவா இந்த கயல் சீரியல்லாம் அந்த அளவுக்கு அநியாயத்துக்கு நல்ல பொண்ணாக நடிக்கிறாங்க. இந்த சீரியலில் இவங்க கூட பேர் பண்ணுறது வேற யாருமே இல்லை, சஞ்சீவ் தான் பேர் பண்ணியிருக்காரு. எழில் கேரக்டர் தான் சஞ்சீவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கயல் அப்படின்னாலே எழுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் கயலுக்கு எழில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காதல் எப்படி மலருது, அது எப்படி திருமணம் வரைக்கும் போகுது, குறிப்பா கயல் இந்த சீரியல்ல நர்ஸா இருக்காங்க, இதுல இவங்க படுற கஷ்டங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சீரியல் நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சீரியலுக்கு நான் ரீசன்ட் அடிக்ட் ஆயிட்டேன், அதுவும் குறிப்பா கயலுக்காகவே நான் இந்த சீரியலை பாக்குறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். கயலை நம்ம எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா அண்ட் பிரியா அப்படின்ற கேரக்டர்ல இடம் பிடிச்சிட்டாங்க. ஸ்வீட்டான வில்லியா வளம் வந்தாங்கன்னா அது ஸ்வேதா கேரக்டர் பண்ண இவங்க தான். அவங்க எங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அவங்களுடைய லவ் ஸ்டோரி, மேரேஜ் லைஃப், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் பிரியாவா அறிமுகமாகி ஸ்வேதாவா ரொம்ப ரொம்ப பிரபலமான இவங்களுடைய ரியல் நேம் சைத்ரா ரெட்டி. இவங்க ஆந்திரால தான் பிறந்திருக்காங்க. ஜூலை 23, 1993 பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோட பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இப்ப ஷூட்டிங்லாம் சென்னையில போறதுனால சென்னைக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்க அப்பாவுடைய நேம் சந்திரா ரெட்டி. இவங்களுக்கு ஸ்ரீலதா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. ரீசெண்டா இவங்களுடைய பிரெக்னன்சி போட்டோவை ஷேர் பண்ணதை பார்த்து இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களான்ட்டு பல கேள்விகளும் கேட்டாங்க. ஆனா நான் இல்லப்பா, அது என்னோட சிஸ்டர் தான் அப்படின்ட்டு அவங்களே ஓபன் அப் பண்ணிட்டாங்க. இவங்க அங்கதான் ஸ்கூல் அண்ட் காலேஜை முடிச்சிருக்காங்க. இவங்க பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது, அதாவது இவங்களுக்கு 18 வயசு இருக்கும் போது, இவங்க இப்ப மட்டும் இல்லைங்க அப்பல இருந்து ரொம்ப ரொம்ப அழகா தான் இருப்பாங்களாம். அப்பவே நிறைய பேர் இவங்களுடைய காலேஜுக்கு கல்ச்சுரல்ஸ்க்குலாம் வரும்போது நடிக்க வருவீங்களா, நடிப்பீங்களா, நடிக்க தெரியுமா, இது போல நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்களாம். அப்பதான் ஒரு டைரக்டர் இவங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நீங்க பார்க்க நல்லா கியூட்டா அழகா இருக்கீங்க, ஒரு ஆடிஷன் மட்டும் இருக்கு, வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல வீட்டுல ஸ்டார்டிங்ல நோ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஜாலியா போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு காலும் வந்திருக்குங்க. அந்த ஒரு காலுக்கு அப்புறம் இவங்களுடைய லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்னட டைரக்டர் கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியல் வந்து இங்க தமிழ ரீமேக் தான் பண்ணிருக்காங்க. ஆனா அங்கதான் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீரியல்ல பிரியா கேரக்டர், அதாவது லீட் கேரக்டர் பண்ணவங்க இவங்க தானா. அப்படி அங்க பண்ணி அங்க நிறைய பேர் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக, அதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில இங்க பிரியா பவானி சங்கர் இந்த சீரியல் விட்டு வெளியே போக, இந்த சீரியலுடைய கோ டைரக்டரும் அந்த சீரியலுடைய டைரக்டரும் ஃப்ரெண்டாங்க. அது மூலமா சரி அதே ரோல் தானே இங்க பண்ண போறோம், தமிழ் தானே, அதை பாத்துக்கலாம், நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ஆனா இவங்களுக்கு அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல தெரியவே தெரியாதாங்க. வார்த்தைகள் புரிஞ்சாதானே நான் ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பவே தயங்கிருக்காங்க. இருந்தாலும் அங்க இருந்தவங்க எல்லாருமே இவங்கள மோட்டிவேட் பண்ணதுனாலதான் ஓகே பண்ணாங்களாங்க. இந்த சீரியல் இவங்க நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு யாரடி நீ மோகினி சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் சீக்கிரமாலாம் கிடைக்கலையா. அந்த டைரக்டர் இவங்களை பார்த்து இந்த பிள்ளை ரொம்ப அப்பாவியா இருக்கியா, எப்படியா வில்லி கேரக்டர்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டு, இல்லை சார் இவங்க செட் ஆவாங்க, கண்டிப்பாக இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டியூம் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி இவங்களை ஒரே நாளில் அந்த டேக் எடுக்க வச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஒரு வில்லியா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு வில்லி ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங், அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிதாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியான கேரக்டர், நல்ல ஒரு சிங்கர். இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள்னா ரொம்ப 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 பிடிக்குமாங்க. அவரை எப்படியாவது மீட் பண்ணணும்ட்டு 10 நாள் ஒரே பிளேஸுக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்திமா பாபு இவங்க மூலமா தான் சூப்பர் ஸ்டார் அவர்களை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. காலா படத்தோட ஷூட்டிங் இவிபி செட்ல தான் நடந்ததாம். அப்போ நடக்கும்போது தான் அவங்க மூலமா இவங்க போயிட்டு சூப்பர் ஸ்டாரா மீட் பண்ணி அவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஒரு போட்டோலாம் எடுத்து அது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணாங்க. இவங்க அழமாட்டாங்களாம், கோவம் வராதான், பெட்ஸ்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்காகவே இவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு 2020 தான் மேரேஜ் நடந்தது, அதுவும் ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடந்தது. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நக்ஷத்ரா, ஷபானா அண்ட் ரேஷ்மா இவங்க 3 பேரும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கணவர் நேம் ராகேஷ், இவர் ஒரு ஃபிலிம் மேக்கரா இருக்காரு. இவர் பக்கா தெலுங்காக, இவருக்கு தமிழ் சுத்தமா வராதாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட்காக தான் மீட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவர் அவங்களுடைய ஃபேமிலிக்கே போயிட்டு, நான் இந்த மாதிரி உங்க பொண்ணை விரும்புறேன், எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்ட்டு அவங்க அப்பா அம்மாவா ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. இவங்களுடைய லவ் இப்ப வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் தாங்க. இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலா வள வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேக்கப்பே போட தெரியாதாங்க, அதே மாதிரி நிறைய செலவு பண்ணுவாங்களாம், எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். கயல் அப்படின்ற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம
இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்காம். இவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வச்சடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.